கரங்களை உயர்த்தி மூன்று முறை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It's all about Jesus, Jesus, Jesus. Amen and amen. இந்த நாட்கள் எங்கு போனாலும் உலகத்தில் சிலுவையின் செய்திகள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் பேசப்படுவது நாம் எப்பவும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். சபையினுடைய செய்திகளெல்லாம் மாறுகின்ற ஒரு காலம், எல்லா காலத்திலும் அது இருந்திருக்கின்றன. ஸோ வி ஹாவ் டூ மெசேஜஸ் இன் த சர்ச். சபையில் செய்தி இரு பக்கமாய் காணப்படுகிறது. ஒன்று கிறிஸ்து இல்லாத ஒரு சிலுவையும், இன்னொன்று சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்துவும் என்ற செய்தி இன்றைக்கு அதிகமாய் கேட்கப்படுகிறது. கிறிஸ்து இல்லாத சிலுவை என்றால் உங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை சபிப்பார்கள், உங்களை கன்சர்வேட்டிவா லீகலிஸ்டிக்கா ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய அகோரத்துக்குள்ள உங்களை வைத்து கிறிஸ்து இல்லாத ஒரு சிலுவையின் வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன், அது தவறு. ஆமேன். இன்னொரு பக்கம் எப்படின்னா சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்து. ஆமேன். அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், அவர் உன்னை மன்னிப்பார், லிபரலிசம் என்று சொல்லலாம். ஆமேன். எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் என்றும் என் பைபிள் சொல்லவில்லை. கிறைஸ்ட்லெஸ் கிராஸும் இல்லை, கிராஸ்லெஸ் கிறைஸ்டும் இல்லை, கிறைஸ்டும் உண்டு கிராஸும் உண்டு என்ற சத்தியத்தின் நிறைவில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆமேன். இன்னொரு பங்கு, தி சர்ச் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சோஷியல் ஆக்டிவிசம். ஆமேன். எல்லாத்துக்காட்டிலும் சோஷியல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி போறாங்க. நான் சொல்வது வழக்கம், இன்றைக்கு ஒரு திருச்சபை தன் அபிஷேகத்தை இழக்கிறதோ அந்த திருச்சபை ஒரு ப்ரோக்ராம் பேஸ்டு சர்ச்சா மாறிடும். நியூ லைஃப் சர்ச்சில் ப்ரோக்ராமே கிடையாது, ஆராதனைகள் மட்டும்தான் நடைபெறுகிறது. என்னைக்கு நம்ம தலையில் இருக்கிற அந்த கிருபை எடுபடுதோ அன்னைக்கு உங்களெல்லாம் உள்ள அமுத்தி வைக்கணும் பாரு, வெளியே வேற சர்ச்சுக்கு போயிருக்கூடாது பாரு. அப்போ நான் என்ன பண்ணோம், பல ப்ரோக்ராம் நடத்தினோம். இப்போ நமக்கு அது தேவைப்படலை, ஏன்னா நம்ம தலை மேலே கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார். கிருபையும் அபிஷேகம் ஒரு சபையில் இருக்கும்போது வி டோன்ட் நீட் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் வர்றீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, பக்கத்தில் ஒருத்தர் தடிஞ்ச ப்ரோக்ராமே இல்லை, ஆனாலும் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஆமேன். அது என்றைக்கு இல்லையோ அன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமை தொடங்கிடணும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? So the message of the cross, சிலுவையினுடைய செய்தி என்பது, it's a old bloody message. Amen. ரத்தம் நிறைந்த ஒரு செய்தி தான் கிறிஸ்தவ செய்தி. Amen. ரத்தம் இல்லாத ஒரு பிரசங்கம் பிரசங்கமே அல்ல. அதில் வல்லமையும் இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. So our நம்ம சுவிசேஷம் எப்பொழுதுமே ரத்தம் நிறைந்த ஒன்றாய் இருப்பதாக. The message of the cross, சிலுவையின் செய்தி என்பது, it is about sin and sacrifice, பாவம் பலி. ஆமென். இது ரெண்டும் இணைந்தது தான் சிலுவையின் செய்தி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Sin is a bloody issue. ஆமென். பாவம் என்பது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்பொழுதெல்லாம் பாவம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது சிந்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்தது 10 நீதிமான்களுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்து வந்தது அநீதி உள்ளவர்களை நீதிமான்களாய் மாற்ற வந்தார். ஆமென். இன்னைக்கு காலையில நீங்களும் நானும் வந்து நிற்கிற அந்த சிலுவை என்பது ஏதோ ஒரு சிலுவை அல்ல, ரத்தம் கரைப்பட்ட சிலுவை. பாவமும் பலியும் இருக்குமானால் நான் பிரசங்கம் பண்ணுகிற சிலுவையின் செய்தி ரத்தம் நிறைந்த செய்தி. ஆமென். இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் மெசேஜ். மூணு பங்கா இதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சிலுவையை குறித்த பிரசங்கம், நம்பர் ஒன், இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் மெசேஜ். அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். நமக்கு நம்மளை பார்க்கிறவர்களுக்கு நம்ம செய்தி அவங்களுக்கு ஃபூலிஷ்னஸ்ஸாக இருக்காம. ஆமேன். அந்த ஃபூலிஷ்னஸ் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை மோரான் என்ற வார்த்தை. ஆமென். இன்னும் சொல்ல போன அந்த மோரான் என்ற வார்த்தைக்கு கிரேசி என்று அர்த்தம் ஆகும். ஹல்லேலூயா. ஆன் தி கிராஸ் எ மேன் டைட். யாரோ சிலுவையில் எங்கேயோ மரிச்சாராம், அவர் ரத்தம் சிந்தினாராம், நம்ம பாவம் எல்லாம் கழுகப்படுகிறதாம். இஸ்ன்ட் இட் எ ஸ்ட்ரேஞ்ச் மெசேஜ்? இது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு பைத்தியமாக தெரியுது, என்னடா இயேசு இயேசுன்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அது அவர்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யோ ரோமர்கள் சிலுவையில் அறைந்தது இயேசுவை மட்டுமல்ல, எத்தனையோ பேரை அறைந்தார்கள். ஏன் இயேசுவை அந்த குன்றில் சிலுவையில் அறையும் போது இரு பக்கத்திலும் ரெண்டு
கள்ளர்களை மறைந்தார்கள். நான் இப்படி கேட்கிறேன், அவர்களெல்லாம் மறித்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாராவது அந்த மறித்த ஜெசிக்காவையோ யூசிக்காவையோ பின்பற்றுகிறார்களா? இல்லை. ஏன் அந்த சிலுவையில் மறித்த ஒரு இயேசு மட்டும் உலகமெங்கும் லட்சோப லட்சம் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள்? ஏனென்றால் அழிந்து போகிறவனுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நற்செய்தி, அதுதான் நமக்கு ஞானம். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு கல்லனுங்க ரெண்டு சைடில் சிலுவையில் மறித்தார்களே, வேணா நீ கூட போய் மறிக்கலாம். But because the man died upon the cross, ரெண்டு கல்லர்கள் சிலுவையில் மறித்தார்கள். அவங்க மரணம் எல்லாம் மறித்த போது ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அவர் ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்ததென்று சொல்லி தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்த போது தேவாலயத்தின் திரை இரண்டாய் கிழிந்தது. ஆமென். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. அப்படின்னா இனி யாரும் யார் மூலமாகவும் ஏன்ட்ட எங்கள் அப்பா கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஏன்ட்ட நேராக வரலாம் என்று ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவாலயத்தின் திரை இரண்டாய் கிழிந்ததென்றோ தேவன் திருமுகம் காணாமல் கதிரவன் மூடியது, காரிரில் சூழ்ந்தது, கல்லறை வெடித்தது, புவியெல்லாம் நடுங்கியது. ஏய், ரெண்டு கல்லணுங்கள்ல எவ்வளோ பேர் சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தினார்கள். அவர்கள் மரித்த போது புவி நடுங்கவில்லை, தேவாலய திரை கிழியவில்லை. ஆனால் தேவகுமாரன் சிலுவையில் மரித்த போது ஆலயத்தின் திரை இரண்டாய் கிழிக்கப்பட்டது. ஏன்னா இது தேவன் மனிதனை மீட்டுக் கொள்ள ஒரே ஒரு வழி. யூதனுக்கு அடையாளம், கிரேக்கனுக்கு ஞானம், உங்களுக்கு எனவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் ஞானத்தின் நிறைவாயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. 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 Worship you, we worship you, Lord.